பூமி சீதா சீரியலில் இன்றைக்கி என்னடா கொதும் பார்க்கலாம், அவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். கிருஷ்ணினி அம்மா கல்ல ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க பூமி சித்தார்த்து. அடுத்த வாட்டி நீங்கள் ரெண்டு பேராலாம் இருந்து கல்யாண ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடக்கூடாது, மூணு பேராக கொண்டாடணும். நான் சொல்கிறது என்னென்னு புரியுதா பூமி சித்தார்த்துன்னு கேட்குறாங்க. நல்லாவே புரியுது ஆண்டி. நடந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட மறைக்கணும்னு நான் பார்க்குறேன். நீங்கள் என்னென்னா தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சித்தார்த்து வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கிருஷ்ணவேணி அம்மாவை காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காட்டுறாங்க. தாத்தா பாட்டி காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சித்தார்த் அந்த கிட்டாரை சும்மாலாம் வாசிக்கிட்டு இருப்ப, இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், கிட்டார் எடுத்து வாசிப்பா, அதெல்லாம் வேணுமா தாத்தா, நீ வாசின்னு சொல்கிறல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சோகமான பாட்டை வந்து வாசிக்கிறாங்க. எல்லாரும் வந்து மூஞ்சியை சொல்லிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னப்பா இது, இந்த நேரத்தில் போய் இந்த பாட்டை போய் பாடுற, நல்ல சந்தோஷமாக சாங் பாடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹாப்பியான சாங் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. உடனே பூமி வந்து எல்லோரும் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. பூமியும் சேர்ந்து வந்து எல்லாரும் கூடயும் டான்ஸ் ஆடுறாங்க. க்யூட்டாக அழகாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிவாஸோட அம்மா வந்து பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு தாத்தா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தர்ஷினிக்கும் நிவாஸுக்கும் சடனாக கல்யாணம் நடந்ததுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் பெருசாக வந்து ட்ரீட்டோ பார்ட்டி எதுவும் வைக்கல, அதான் வீட்டில் வந்து கெட் டுகெதர் மாதிரி சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன, நாங்கள் நாளைக்கே வந்துடுறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் மொத்த ஃபேமிலியும் வராங்க. நிவாஸோட அம்மா வந்து வெல்கம் பண்ணுறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, எங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியாதா, எல்லோரும் சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நிம்மதியாக இருக்கும், சித்தார்த்துக்கும் எனக்கும் தான் இது மாதிரி கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சிட்டீங்க, இதெல்லாம் என்னத்துக்கு போக போகுதுன்னு தெரில. கிருஷ்ணவேணி அம்மாவும் வராங்க, லோகேஷும் வினய் வராங்க. வந்தோடனே தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, தாத்தா நல்லா இருக்கீங்களா, என்னப்பா அது ரெண்டு பேரும் ஒத்துமையாக ஒன்றா வந்திருக்கீங்க, தனித்தனியாக வேலை முடிஞ்சிச்சுன்னா வந்திருக்கலாம், நல்ல சீக்கிரமாக இவ்வளோ தாமதமாக வருது, நீங்கள் இல்லாதனால வீடே வெறிச்சோடி போயிடுச்சு, காமெடி பண்ணவும் பொம்மியை சேர்த்து வைக்கவும் ஆள் இல்லை, அதான் நாங்கள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் தான் நீங்கள் பண்ணிட்டீங்களே, என்னப்பா சொல்கிறேன், நீங்கள் கையெழுத்து வாங்கின விஷயம்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு, அதெல்லாம் சும்மா தானே வாங்குனீங்க, நீ ஏன்ப்பா இங்கேருந்து கத்துற, எல்லோரும் கேட்டுற போகிறாங்க, ஆமாம் அப்படி தான் செஞ்சேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, அது மாதிரி நெருக்கமாக அவங்க ரெண்டு பேர் தான் ஆகியிருக்காங்க நீங்கள் கையெழுத்து வாங்கினனால, நம்ம கூடிய சீக்கிரம் பொம்மியும் சித்தார்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான ஐடியாவோட வந்திருக்கேன். அப்படி என்ன ஐடியான்னு சொல்கிறாங்க, ஃபோட்டோஷூட் மாதிரி வைக்கலாம். முதல்ல தர்ஷினிக்கும் நிவாஸுக்கும் ஃபோட்டோஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கூடவே வந்து அண்ணனுக்கும் அன்றைக்கும் ஃபோட்டோஷூட் எடுத்துடலாம், எப்படிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்க, அதெல்லாம் எனக்கு வேணாங்கிற மாதிரி பூமி வந்து சொல்கிறாங்க. ரம்யா அண்ணியை வந்து ரெடி பண்ணுறது ஓம் பொறுப்பு, தாத்தா வந்து சித்தார்த்தை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னப்பா அது ஈஸியான வேலையை ரம்யா கொடுத்துட்டேன், எனக்கு இவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்தானே நான் எங்கே போகிறது, அதெல்லாம் இல்லை நம்ம இதை செஞ்சு தான் அவங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல தாத்தா நீங்களே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன, உங்கள் பேரன் ரூம்குள்ளே போகிறதுக்கான தைரியம் உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஆமாம் எனக்கு மட்டும்தான் இருக்குது தாத்தா, ஏன் இது மாதிரி தயங்குறீங்க, பொய் சொல்ல வரலப்பா, ஓ சின்ன பொய்யெல்லாம் உங்களுக்கு சொல்ல வராதா, பெரிய பொய்யாக தான் வரணுமா, நான் என்ன பெரிய பொய் சொன்னேன், இப்போ தானே சொன்னேன், கையெழுத்து ரெண்டு பேர்ட்டையும் வாங்கி வச்சுருந்தீங்களா, அது என்னவா, ஏ திருப்பி திருப்பி கத்தி சொல்லாதரா, சித்தார்த்துக்கு அதிலே கேட்டுற போதுங்கிற மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி தைரியத்தை வர வச்சுட்டு உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன ஆச்சு தாத்தா, கீழே ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தோடு பேசுகிறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் தடுமாற்றத்தோடு பேசுனீங்க, லோகேஷ் உள்ளுவாப்பா, அவன் தான் ஏதோ ஐடியா கொடுத்தான், எனக்கு தெரிலப்பா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் வாயிலே வார்த்தை வர மாட்டேது, லோகேஷும் வந்து தடுமாற்றத்தோடு பேசுகிறாங்க. என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும், இல்லைப்பா பொம்மி வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா, அங்கே இருந்தால் தான் வேலை செய்வான்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் பொம்மியை, இங்கேயும் வேலை செய்கிறானா, எவ்வளோ இதுவாக இருக்கும், பாவம்ப்பா பொம்மிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எதையோ ஒன்று சொல்ல வந்தீங்க, இப்போ எதையோ சொல்கிறீங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தான் வேணும், நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டா இருக்க முடியும், உனக்கும் பொம்மிக்கும் ஃபோட்டோ ஷூட் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம், அதை எப்படி நான் உன்ட்ட சொல்கிறது, இனி தான் சொன்னானா இப்படியே வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு போயிடுவேங்கிற மாதிரி தாத்தா வந்து யோசிக்கிறாங்க. என்ன தாத்தா யோசிச்சுட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா, அப்படியெல்லாம் இல்லை, கிருஷ்ணவேணி அம்மாவும் வந்திருக்காங்க, ஓ அத்தை வந்திருக்காங்களா, சொல்லவே இல்லையே, நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக போகிறாங்க. அத்தைன்னோட இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறான், ஆனால் கடைசியில் வந்து அத்தைக்கே இது மாதிரி பண்ணுறானுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க தாத்தா. ஏன் தாத்தா இது மாதிரி சொதப்புறீங்க, உங்கள் பேரை ரூம்குள்ளே வரவும் தயங்குனீங்க, பொய் சொல்லவும் தயங்குறீங்க, ஆனால் பேப்பர்லாம் கையெழுத்து வாங்குறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குங்கிற மாதிரி லோகேஷ் வந்து கேட்குறாங்க. எனக்கு என்னென்னு தெரிலப்பா, அவன்கிட்ட சொல்லவே பயமாக இருக்குது, அவன் என்ன செய்வானே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறேன்னு இல்லை, அதோடய ஐடியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி பூத்து ஊற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது தாத்தா, நம்ம தர்ஷினியும் நிவாசியும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்பன்னு பார்த்து பூமி வந்து கீழே விழுவுற மாதிரி வச்சு சித்தார்த்த அந்த இடத்துல கரெக்டாக வந்து பூமி அணியை தாங்கி பிடிக்கிற மாதிரி மேலே வினய் வந்து பூ போடுற மாதிரி காட்டி சூப்பராக வந்து ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரிப்பா நீ சொல்கிற ஐடியாலாம் கரெக்டு, இவன் ஒத்துப்பானாங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி எபிசோட சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.